அன்பு நண்பர்களே, இந்த காணொளியில் பிட்காயின் என்றால் என்ன, இதனால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது சாத்தியமா, எப்படி பிட்காயின் இந்த உலக பொருளாதாரத்தை எதிர்காலத்தில் மாற்ற இருக்கிறது, இந்தியாவில் பிட்காயின் முதலீடு செய்வது அரசாங்கம் அனுமதிக்கிறதா என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் நாம் விரிவாக காணலாம். 2020 வருடம் பிட்காயினுக்கு மிக சிறந்த ஒரு வருடமாக கருதப்படுகிறது. 2018 அதனுடைய சந்தை மதிப்பு வீழ்ச்சி அடைந்தாலும் 2020 இந்த பிட்காயின் மதிப்பு 13,000 முதல் 14,000 டாலர் விலை கோட் செய்யப்படுகிறது. 2020 பிட்காயின் ஒரு பிட்காயின் 23,784 டாலருக்கு விற்கப்படுகிறது. இது மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பிட்காயின் சரித்திரத்திலே. கிட்டத்தட்ட 2,000 டாலர்லேருந்து தற்சமயம் 2020 வந்து 23,000 முதல் 24,000 மட்டும் உள்ள டாலர்கள் மதிப்பில் இந்த ஒரு பிட்காயின் போய்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியாகும். 2020 பிட்காயின் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. பிட்காயின் வந்து கடந்த வருடங்களில் இரண்டு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தினாலும் தற்சமயம் அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு உலகத்திலே மிக சிறந்த ஒரு முதலீடு பொருளாக பிட்காயின் அமையப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், உலக பொருளாதாரங்கள் COVID-19 சரிவை சந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பிட்காயின் வந்து வீழ்ச்சி அடையாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது மிகச்சிறந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம். பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்த அதிக வருமானத்தை தருகிறது. ஏனென்றால் இந்த பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எளிதாக எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம், மொபைல் மூலயமா ஆப்ரேட் பண்ணலாம், தங்கம் அப்படி கிடையாது. அதனால் பிட்காயின் முதலீடு வந்து இப்போ மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது உலக அளவில். 2020 பிட்காயினில் வந்து நிறைய நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், பேங்க்குங்கள், இது பேங்க்கு அரசாங்கங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, முதலீடு செய்ய ஆரம்பிட்டிருக்குது. இதனால் வந்து பிட்காயின் மிகப்பெரிய வளர்ச்சியை 2020 அடைஞ்சிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடும். பேபால் போன்ற நிறுவனங்கள் தற்சமயம் வந்து பிட்காயினை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பணத்தை பெறுவதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இதை கருத வேண்டும். 2021 வந்து இந்த பிட்காயின் வளர்ச்சி மிகப்பெரிய அபிரீதமாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த பிட்காயின் வளர்ச்சி வந்து டாலரையும் பவுன்ஸையும் ஈரோஸையும் தாண்டி மிகச்சிறந்த ஒரு பணத்திற்கு மாற்றான ஒரு கருவியாக கருதப்பட இருக்கிறது 2021. 2021 பிட்காயின் வளர்ச்சி மிகப்பெரு சிறப்பாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்வது என்பது பாதுகாப்பு அற்றது என்று கருதப்பட்ட நிலையில், தற்பொழுது பிட்காயினில் பல நிதி நிறுவனங்கள், தனியார் முதலீட்டாளர்கள், அரசாங்கங்கள் எல்லாம் மிக ஆர்வமாக முதலீடு செய்து கொண்டிருக்கின்றன. ஸ்டெபிலிட்டி, அதாவது நிரந்தரத்தன்மை என்று பார்க்கும்பொழுது, அமெரிக்காவில் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணிருக்கோம். ஆனால் பிட்காயினுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இல்லை. அதனால் வணிகர்கள், சிறு முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து பிட்காயினை மிக விரும்பி முதலீடு செய்கிறார். மேலும் அமெரிக்காவில் பிட்காயினை வந்து ஹெட்ஜி அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன்ஸ், அதாவது பணவீக்கத்துக்கு எதிராக சிறந்த கருவியாக இதை பயன்படுத்துகிறார்கள். மேக்ரோ எக்கனாமிக் பொருளியல் பொருளாதார நிலையை சமப்படுத்துவதற்காக, எதிர்கால பொருளாதார வினையை சமப்படுத்துவதற்காக இதை பிட்காயினில் யூஸ் பண்ணுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். ரீதியாக இந்தியாவில் பிட்காயின் தடை செய்யப்படவில்லை இன்றளவும். ஆனால் பிட்காயின் வணிகம் இங்கே இந்தியாவிலே ஊக்குவிக்கப்படுவதில்லை. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த பல்வேறு நாடுகள் பிட்காயின்களை பயன்படுத்துகின்றன. பிட்காயின் என்பது மின்னணு பணமான கிரிப்டோ கரன்சி வகையில் ஒன்றும், உலகளாவிய பணம் செலுத்தும் முறையாகும். நீங்கள் வாங்கும் பிட்காயின்களை பல்வேறு இணையதளங்களில் உள்ள வாலெட்டுகளில், அதாவது பணப்பை சேமிக்கலாம். மைனிங் என்ற செயல்முறை முடிந்த பின் நீங்கள் பிட்காயினை பெறலாம். பிட்காயின்களை உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டும் வாங்கலாம். தற்போது உலகம் முழுவதும் உள்ள 100,000 மேற்பட்ட பல்பொருள் அங்காடி, தொடர்கள் மற்றும் வணிக வளாகங்கள் பிட்காயின்களை ஏற்றுக்கொள்கின்றன. பிட்காயின்கள் கொண்டு இணையதளங்களில் பொருட்களை வாங்கலாம், விரும்பிய நாட்டின் பணமாக மாற்றிக்கொள்ளலாம். பிட்காயின்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து பரிமாற்றங்களும் பிளாக் செயின்
என்ற பாதுகாப்பு வழிமுறையில் மேற்கொள்ளப்படுகிறது. பிட்காயின் வர்த்தகத்தால் என்ன பலன்கள் கிடைக்கின்றன? மிக வசதியானது. பிட்காயின் வர்த்தகத்தை வருடத்தின் 365 நாட்களும் 24 மணி நேரமும் செய்யலாம். விடுமுறைகளே கிடையாது. இதில் வங்கிகளுக்கோ பணியாளர்களுக்கோ தேவையில்லை. எனவே இது மிகவும் எளிதான மற்றும் வசதியான முறையும் கூட. இதன் வர்த்தகமானது 2 நபர்களுக்கிடையோ அல்லது 2 கணக்குகளுக்கிடையோ நடக்கிறது. பரிவர்த்தனைக்கு இடையில் வங்கி போல நடுவில் ஒரு அமைப்பு இல்லை. நீங்கள் வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆன்லைனில் பணம் செலுத்துவதற்கு பிட்காயின்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பல மத்திய வங்கிகள் பல நாட்டினுடைய மத்திய வங்கிகள் பிட்காயின் வாயிலாக இணையதள பரிமாற்றங்களை தொடங்குவதற்கு ஆர்வம் காட்டுகின்றன. ஏனெனில் பிட்காயின்கள் பயன்படுத்தும் பணமாற்ற முறையான பிளாக் செயின் பாதுகாப்பானது தொழில்நுட்பம் மிக்க சிறந்ததா என்று கருதப்படுகிறது. பிட்காயின்கள் மூலம் வர்த்தகத்தில் ஈடுபடுவதை வங்கிகள் ஊக்குவிப்பில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மற்றும் அர்ஜென்டினா தவிர பெரும்பாலான நாடுகளில் பிட்காயின் வர்த்தகங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இதன் மூலம் செய்யப்படும் பண பரிமாற்றத்திற்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு போன்றவை தேவையில்லை. கணக்கு வைத்திருப்பவரின் தகவலும் மற்றும் அந்த கணக்கு சார்ந்த தகவலும் இரகசியமாக மறையாக்கம் என்கிரைப்ட் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இந்த பிட்காயில் உள்ள என்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நாடுகள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள பிட்காயின்கள் இணைய வழி பரிமாற்றத்திற்கு உபயோகமானது. ஆனால் பலர் பிட்காயின்களை ஒரு முதலீடாகத்தான் பார்க்கிறார்கள். முதலீட்டிற்கு கிடைத்த வருவாய் காரணமாக முதலீட்டின் தலைப்புச் செய்தியாக உள்ளது. ஆகையால் முதலீட்டாளர்கள் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பூம் இருந்துச்சுன்னா எக்கனாமியில் அது பின்னாடி ஒரு ஃபால் இருக்கும், கீழே டிப்ரெஷன் இருக்கும், கீழே விழுந்துடும், ஒரு மேலே போயிட்டு கீழே வரும். அதனால் பிட்காயின் என்ற ஆன்லைன் தளம் யாரால் உருவாக்கப்பட்டது என்று தெரியப்படவில்லை. அவர்கள் வெளியிலே இன்றும் அடையாளம் காண முடியவில்லை. அவர்கள் இருப்பிடம் யாருக்கும் தெரியாது. மேலும் குறிப்பாக அவர்களிடம் பிட்காயின்கள் மூலம் முதலீடு செய்வர்கள் பெரும்பான்மையானவர் ஹேக்கிங் மற்றும் சூதாட்டங்களுடன் கேம்பிளிங்களுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது. சமீபத்தில் உலகம் முழுவதும் கன்னடிகள் ரேன்சம்வேர் வைரஸில் தாக்குதலுக்கு உள்ளானது. அந்த காலகட்டத்தில் பிட்காயின்கள் மூலமாக ஹேக்கர்கள் பணம் திரட்டியதாக நம்பப்படுகிறது. நம்ப முடியாத அளவிற்கு சிறப்பாக தோன்றுகின்ற அடிப்படை பொருளாதார விதிகளை மீறும் வகையிலே இருப்பவற்றை பற்றி எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும். பிட்காயின்கள் மிகவும் விரைவான வீதத்தில் இதுவரை வளர்ச்சி உற்றாலும், அதாவது அதனுடைய வளர்ச்சி அபரீதமாக இருந்தாலும், அதன் வளர்ச்சி தொடரும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. இதன் வழிமுறைகள் அனைத்துமே போட்டித்தன்மையுடன் செயல்படக்கூடியது என்பதால் லாபத்திற்கான உத்தரவாதம் இல்லை. இன்றைய இதன் வந்து 34,000 ரூபாய்க்கு ஒரு 34,000 டாலருக்கு போகின்ற ஒரு பிட்காயின் நாளை சரிவை சந்தித்தால் 1,000 டாலர் 2,000 டாலர் கூட வரலாம். அதனால் முதலீட்டாளர்கள் மிக சிறந்த ஒரு நஷ்டத்தை சந்திக்க நேரலாம். ஆகையால் முதலீட்டாளர்கள் பிட்காயின்களை மிக கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் என்பதே இந்த காணொளியில் உங்களுக்கு கூறப்படுகின்ற எச்சரிக்கை என்று கூறிக்கொண்டு, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.